ஏங்க, திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட் வின் டாட் காம். உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதோ நடக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல வந்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட் தான். பட் நான் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ப்ராடக்ட்டை அசோசியேட் ஆகிருக்கிறேன், அதை சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு ப்ராடக்டை பிச் பண்ணியிருப்பாங்க, இது வாங்கிக்கலாம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பேங்க் மூலியமாவோ இது நீங்களா ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஜெனுவனான ஒரு கன்சல்டிங் வேணும் அப்படின்னா 9384716268 அப்படிங்கிற நம்பர், இல்லாட்டி வெங்கட்வின் டாட் காம் போய் அதில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஐ சார்ஜ் ஸ்மால் கன்சல்டிங் ஃபீ, ஸோ எவ்வளோன்னு கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இப்போ போயிடலாம். நம்ம என்ஆர்ஐஸ் வந்து ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தம், ஏன்னா அவங்க தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ரீசன் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேண்ட்வித்தும் இருக்கு வாங்கிற அளவுக்கு, இன்னொன்று அவங்க வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் என்ஆர்ஐஸ் இந்த வீடியோ. ஸோ துபாய், குவைத், ஓமன், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டார், சிங்கப்பூர், யூரோப், யூஎஸ், கனடா வந்து கொஞ்சம் கால்ஸ் தான் வரும். மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வரும். ஒரு சின்ன டிப்ஸ் மாத்திரம் கொடுத்துறேன், உங்களுக்கு டைம் இல்லைன்னு தெரியும் எனக்கு. ஸோ குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட்டாக நம்பாதீங்க, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி அப்ராட் இருந்தாலும் சரி. அதுக்கு மேலே ஒரு ஃபேமிலி இண்டிவிஜுவல் இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் போது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன டயபெட்டிஸ் பிபி மாதிரி வந்துருச்சுன்னா அப்புறம் தேவையில்லாமல் ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும், நம்ம அண்டர் ரைட்டிங் போவாங்க, பாலிசியை ரிஜெக்ட் ஆகும். அதனால நல்லா இருக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் வயசாயிருச்சா ஒரு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவு தாங்க டிப்ஸ், பிஸியா இருந்தா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூபாங்கிற கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தே ஹவ் வேர்ல்டு வைட் ஹியூஜ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஐ மீன் இன்சூரன்ஸ் கம்பெனி வித் 38 மில்லியன் கஸ்டமர்ஸ். தே ப்ரெசென்ட் அக்ராஸ் த வேர்ல்ட், எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கு. இது வந்து மேக்ஸ் புப்பாவோட டிவிஷன் ஆச்சு, நிவா புப்பா ஏர்லியர், சாரி மேக்ஸ் இந்தியா. ஸோ தே சோல்டு டு அ பிரைவேட் இக்விட்டி ஃபார்ம் கால் ட்ரூ நாத். இது வந்து கம்பெனியோட இன்ட்ரோ கொடுத்துட்டு மறுபடியும் மெசேஜ் பண்ணிக்கோங்க, மேலே டாப் லைனோட நம்பர் இருக்கும். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் சொல்றத பார்த்துட்டு டேரக்டா ஆன்லைன்ல போய் வாங்காதீங்க. எந்த ஒரு ஃபினான்சியல் ப்ராடக்டா இருந்தாலும் ஒருத்தவங்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த ப்ராடக்ட் நிவாபுப்பா ரியேஷன் ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ரேங்கிங் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ஒரு இன்பேஷன்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 5 வந்து 4.6 ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ப்ரீ அண்ட் போஸ்ட் வந்து 4.9 அவுட் ஆஃப் 5. நோ கிளைம் போனஸ் ரொம்ப நல்ல லோ கிளைம் போனஸ் இருக்கு, 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் 5 அவுட் ஆஃப் 5. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம ஓவரால் ரேங்கிங் பார்த்துருவோம். ஓகே, இதுல வந்து புதுசா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிவாபுப்பா ரியேஷன் நிறைய பேருக்கு தெரியும். புதுசா டயபெட்டிஸ் பிபி இருக்கவங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம், 3 இயர் ஏர்லி வெயிட்டிங், ஏர்லியர் 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா ஞாபகம், உங்களுக்கு வந்து அது அண்டர் ரைட்டிங் போகும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லாட்டி இந்த ரிஜெக்ட் ஆகும், இல்லாட்டி லோடிங் ஃபீ இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனிவே ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் போதே எடுத்துக்கோங்க, முக்கியமாக டயபெட்டிஸ் பிபி. அது வந்து ஒரு டேஞ்சரஸான இஷ்யூ, கண்ட்ரோலில் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காது. திடீர்னு ஒரு ஏதோ ஒரு இதில் அது நமக்கு செலவு வச்சு விட்ருவோம். கண்ட்ரோலில் ஆரோக்கியம் இருக்குமோ இருக்கும் போது நல்லபடியாக எடுத்து வச்சுக்கோங்க. டே ஒன்லேருந்து கவரேஜ், அதாவது என்ன பண்ணோம்னா ஆஃப்டர் 30 டேஸ் உங்களுக்கு கவரேஜ் வந்துடும். டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டை ரைடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிவா புபார் இஷ்யூரில் டே ஒன்லேருந்து மற்ற ஃபீச்சர் சொல்லிடுறேன். ஹெல்த் செக்அப் டே ஒன்லேருந்து வந்துடும். அன்லிமிட்டட் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசி உடைய என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்க, இல்லாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. பூஸ்டர் பெனிஃபிட் இருக்கு, ஒரு 10 லேக்ஸ் சம்மர்ஷூட் எடுக்கிறீங்களா அடுத்த வருஷம் நோ கிளைம் போனஸா 5 லட்சம் ஆட் ஆயிரும், 50 லேக்ஸ் சம்மர்ஷூட் ஆயிரும், 3வது வருஷம் 20 லேக்ஸ் சம்மர்ஷூட் ஆயிரும். ஒரு என்ஆர்ஐ இருக்கீங்களா 20 லட்சம் சம்மர்ஷூட் வச்சிருந்தீங்கன்னா சூப்பர், அது அதோட பெட்டர் வேற எதுவும் கிடையாது. 1 இயர் 2 இயர் 3 இயர் எடுத்துக்கலாம். 3 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வரும், அதுக்காக கன்சிடர் பண்ணுங்க. அதையும் ரூம் ரெண்ட்ல லிமிடேஷன் கிடையாது, நல்லா தான் இருப்பீங்க. ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆர்கன் டோனருக்கும் சேர்த்து கவரேஜ் இருக்கும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குங்க. பட் இருந்தாலும் டயபெட்டிஸ் பிபிக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இது எடுத்துக்கோங்க, டிசீஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா டே 1 கவரேஜ் வந்துடும், அதாவது 30 டேஸ்க்கு அப்புறம். சேஃப்கார்ட் ஃபீச்சர் என்னன்னா இந்த நான் கன்சியூபல்ஸ்னு சொல்லுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குமே கவரேஜ் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கும் சேர்த்து கவரேஜ் வரதுக்காக இந்த சேஃப்கார்ட் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஆம்புலன்ஸ் அப்ராட்லாம் கிடையாது, வித்தின் இந்தியா ஒரு சின்ன சிட்டியில் இருக்கிறீங்க ஆம்புலன்ஸ் அங்கே கிடைக்கிறதுக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சம்மர் ஷூட்டுக்குள்ள ஒரு சின்ன லிமிடேஷன் இருக்கு, கவர் பண்ணிடுறாங்க. ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட், செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன், ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ், டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கவரேஜ் இருக்கு. 80D டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, நீங்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த 80D செக்ஷன் இருக்கும், அதில் அப் டு 25,000 வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்குங்க. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா கேஷ்லெஸ்னா போனோடனே போய் ஃப்ரீ படுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ப்ரீ ஆட்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள இப்போ முடிச்சிடுறாங்க.
ஸோ இன்னும் ஒரு 2 hours வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைசேஷன் அப்ரூவல் ஆகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இல்லாட்டி நோ கிளைம் போனஸ்க்கு, அதாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன ப்ராசஸ் நான் எஜுகேட் பண்ணிடுவேன், நீங்கள் தான் பண்ண போறீங்க, நீங்கள் தான் அப்லோட் பண்ண போறீங்க, இதையும் நான் சொல்லிடுறேன். சம்மர் ஷூ 3 lakhs to 1 crore வரைக்கும் வரும். 18 இயர்ஸ் to 65 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம், சில்ட்ரனுக்கும் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, ப்ரீ ஆஸ்பிஸ் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி இருந்த 60 days, அப்புறம் இருந்த 6 மாதத்துக்கான அந்த ஸ்கேனு அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். உமனுக்கு வந்து அவேர்னஸ் கம்மி, எஜுகேட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என் மூலமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி தெரியும், நான் வந்து எஜுகேட் பண்ணிடுவேன், எங்கே போய் அப்லோட் பண்ணணும், கிளைமுக்கு வந்து என்ன மெயிலுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசரோட லிமிட்டு. நிறைய பேர் ஒன்று கேட்பாங்க, இதை வந்து நீங்க பிசினஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஓப்பனா சொல்லிடுறேன், கிளைம்ல வந்து நீங்க வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அது வந்து எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அட்வைசர் அதை வந்து ப்ராமிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஃபைனல் டெசிஷன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் எடுக்கிறாங்க. நம்ம வந்து கோஆர்டினேட் பண்றோம், சரி இந்த இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டா இந்த டாக்குமெண்ட்ல இங்க அப்லோட் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. நான் வந்து ஃபாலோ பண்ணி வேணா கேட்பேன், இந்த மாதிரி அப்லோட் பண்ணிருக்காங்க, எப்ப ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும், எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசிஷன் ஃபேக்டர் வித் இஸ் ஆல்வேஸ் த இன்சூரன்ஸ் கம்பெனி. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு தனியா வீடியோவே போட்டிருக்கேன், நம்ம பெருசா இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு. உங்களுக்கு ஜெனியூனான கன்சல்டிங் வேணும், முக்கியமா என்ஆர்ஐஸ் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ அப்படின்னா எனக்கு நம்பருக்கு மெசேஜோ இல்லை கால் பண்ணுங்க, 9347162688க்கு. ஐ பி வெரி ஹாப்பி டு கைட் யூ. தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருங்க. விஷ் யூ குட் லக்.